ஒரு படம் எடுத்துட்டு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா மட்டும் பத்தாது, மக்கள் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கறது ரொம்ப அவசியமா இருக்கு. எனக்கு இந்த படம் எப்படி இருக்குன்னா, அண்ணா சொன்னதுதான், ஏன்னா ஒவ்வொரு படத்தையும் பருத்திவரன் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை விட ரொம்ப கஷ்டப்பட்ட படம் காற்று வெளியிடை தான். தோல்விகளும் அவமானமும் தாண்டி வரும்போது தான் மைண்டு ஸ்ட்ராங் ஆகுதுன்னு தோணுது. இந்த படத்தை தான் முதல் தடவை எனக்கு உங்கள் படத்துலேயே இந்த படம் தான் பிடிச்சதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் உங்களுக்கு லவ் பண்ணவே தெரியல, இனிமேல் லவ் பண்ணவே நடிக்காதீங்கன்னு ஒரு சில பேர் விமர்சனம், இன்னும் சில பேர் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது வீட்டில் உதவாங்க போகிறீங்கன்னு விமர்சனம், இப்படி ரெண்டு வகையான விமர்சனமும் வந்துச்சு. திருட்டு பிரிண்ட் வந்து நிறையா தமிழ் ராக்கர்ஸ் போட்டிருக்கான், டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அந்த திருட்டு டிவியில் படம் பார்க்கும்போது ஒரு குற்ற உணர்ச்சியோடையாவது படம் பாருங்கள். அந்த படம் பார்த்து நல்லா இருக்குன்னா யாராவது பக்கத்தில் இருக்க கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு 100 ரூபா எங்கள் பேரில் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா உங்களை திருட்டு டிவியில் பார்க்காதீங்கன்னு சொன்னால் யாரும் கேட்க போகிறது கிடையாது. பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். வெற்றி கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தை வெற்றி பெற செய்து சந்தோஷத்தை கொடுத்த தமிழ் சினிமாவை வாழ வைத்துட்டு கொண்டிருக்கும் தமிழ் ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு படம் எடுத்துகிட்டு எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா மட்டும் பத்தாது, மக்கள் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் தியேட்டருக்கு வந்து படம் பார்த்து பாராட்டுகளை தெரிவித்து விமர்சனங்களை தெரிவித்த மக்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் நான் சொன்ன மாதிரி அதுவாக தேடி வந்த ஒரு கதை, அதுவே திரும்ப திரும்ப எங்கிட்ட வந்துகிட்டே இருந்த ஒரு விஷயம். மேபி இந்த கேஸில் ஒர்க் பண்ண ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் யாருக்குமே இது தெரியாமல் போச்சேன்னு ரொம்ப நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வினோத் சாருக்கு வந்து நியூஸ் பேப்பராக வந்து எனக்கு மறுபடியும் அது இன்சிடெண்ட்டாக கதையாக வந்து சேர்ந்துச்சு. ஸோ இது எடுக்கப்பட வேண்டிய விஷயமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் எங்களை தேடி வந்துச்சு. எங்களை தேடி வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த படம் பண்ணி முடித்ததில் கிடச்ச நிறைவே ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா நீங்கள் கொடுத்த வெற்றி இன்னும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. நான் ப்ரொடக்ஷன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நான் பேசும்போதும் ப்ரொடியூசரை பற்றி நான் பேசுகிறதே இல்லைன்னு ஒரு பெரிய குறையாக சொன்னாங்க. நான் ப்ரொடியூசரை பற்றி நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ராஜஸ்தான் மாதிரி ஒரு ஊரில் போய் ஷூட் பண்ணுறப்போ கண்டினியூஸாக லாங் ஷெட்யூல், ஃபுட்டுங்கிறது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. நம்ம ஆளுகளுக்கு அமெரிக்கா போனாலும் நம்ம இட்லி கிடைக்குமான்னு கேட்குற ஆட்கள் நம்ம ஆளுங்க. அதனால் ஃபுட்டு வந்து பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ மொத்த யூனிட் அங்கே கூட்டிகிட்டு போய் எல்லாரையும் ஃப்ளைட்லேயே ஒரே டைமில் கூட்டிகிட்டு போய் ட்ரெயினில் கூட்டிகிட்டு போய் அவங்களை கஷ்டப்படுத்தாமல் எல்லாருக்கும் ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணி மொத்த யூனிட்டாக கொண்டு போய் நம்ம ஊர் லோக்கல் சாப்பாடு கொடுத்து சாப்பிட்றப்பாவது அவங்க நிம்மதியாக சாப்பிட்டோம். எப்படி ஓடி ஓடி தான் வேலை செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு எல்லா கம்ஃபர்ட்ஸும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது எல்லா யூனிட்டில் இருக்கிற எத்தனை பேர் எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் வைஸில் எல்லா விஷயங்களும் பிளான் பண்ணியிருந்தாங்க. வினோதுக்கு நிறையா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தார், ஒவ்வொரு பிளாக்கும் இப்படி ஷூட் பண்ணோம் அப்படி ஷூட் பண்ணோன்னு. பட் அங்கே போக போக வந்து நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. அங்கே போனால் ஒரு ஏரியா ஃபுல்லாக கேட்டால் இதுக்கு இவருந்தான் ராஜாங்கிறாங்க, அவர் சொல்கிறதா அங்கே சட்டம், அங்கே பெர்மிஷன் வாங்குறது அவ்வளோ பஞ்சாயத்து. ஸோ இதெல்லாம் தாண்டி பண்ணும்போது அவர் நினச்ச விஷன் குறைஞ்சிட்டே வருதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாப்ல. பட் கடைசி எடிட்டிங்கில் பார்த்துட்டு அவ்வளோ பிரச்சனையை தாண்டி எடுத்தாலும் பார்க்க டீசெண்டாக தான் சார் இருக்குன்னு அவரே சொன்னார். ஸோ ஒரு படம் ஒரு ப்ராசஸ் அப்படி தான் இருக்குது. நம்ம ஒரு பெரிய கனவுகளோடு போகிறோம், அதுக்கப்புறம் அதை எடுத்து முடித்து கொண்டு வரும்போது அது எப்படி வந்து சேருதுங்கிறது இறைவன் செயலாகவும் இருக்குது. ஏன்னா வெதர்லேருந்து எல்லா விஷயங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு நல்ல படம் உருவாகிறதுக்கு. அண்டு நான் வந்து சிவாவை சொல்லணும், சிவா கூடையே இருக்கிறதுனால சிவா இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. சிவாவோட ஒர்க் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணி ஒவ்வொரு ரிவ்யூவில் எழுதுனாங்க. ஃபஸ்ட்டு படத்துலேயே இந்த மாதிரி ரிவ்யூஸ் கிடைக்கிறது எல்லாரும் மென்ஷன் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் சிவா. ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. இந்த வெற்றி தொடரணும். சத்யாவுக்கு வந்து வெட்டிங் கிஃப்டாக அந்த படம் ஹிட்டு கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் சந்தோஷம் உங்களுக்கு கூடும்னு நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணப்பில இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து. ஒரு டெசர்ட்டில் இருக்கிற சீன்ஸில் இருக்கிற லைட்டிங் ஆகட்டும், இல்லை வீட்டில் இருக்கிற சீன்ஸ் இருக்கிற லைட்டிங் ஆகட்டும், ஒவ்வொரு விஷயமும் வந்து வினோத் ஒரு ஸ்கிரிப்டில் எழுதி வச்சிருப்பாப்பில். இந்த சீனில் வந்து இந்த மாதிரியான இம்பாக்ட் வரணும் அப்படின்னு வசனங்கள் போக இந்த சீனில் இந்த மாதிரியான ஒரு உணர்வு நம்ம ஆடியன்ஸ் கிடைக்கணும்னு எழுதி வச்சிருப்பாப்பில. ஸோ அதுக்கான ஷார்ட்ஸை முதலே பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போதே சார் இந்த மாதிரி ஷார்ட் நீங்கள் இந்த மாதிரி நடந்து வரணும், இந்த மாதிரி எல்லாரும் ஃபார்ம் ஆவாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இமேஜையும் வந்து ரொம்ப க்ளீனாக பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. உதாரணத்துக்கு அந்த ஹீரோயினை வந்து வில்லன் அடிக்கிற சீன் இருக்கும் இன்டர்வல் பிளாக்ல இருக்கும், அந்த இதெல்லாம் வந்து முதலே ஸ்டோரி போர்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸ்டோரி போர்ட் மாதிரி கிளியராக இந்த இடத்துல இது வேணும், இந்த இடத்துல இது வேணுங்கிறது அவ்வளோ க்ளீன் பிளான்ட் விஷுவலாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் வந்து இந்த பனேசிங்கை பிடிக்கிற சீன் ஆகட்டும், ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு கிளியர் விஷுவல் இமேஜ் வந்து பிளான் பண்ணி அதை அப்படியே அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சிவாக்கு நான் பெரிய பேர் இந்த படத்தை கிடச்சிருக்கு. அப்புறம் இருட்டிலேயே படம் எடுத்துகிட்டு இருந்தேன், என்னை கொண்டு போய் வெளிச்சத்தில் வச்சு படம் எடுக்க வச்சிட்டிங்கன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அதே மாதிரி விஷுவல்ஸ்க்கு வந்து அவ்வளோ பேர் எங்கே போனாலும் இந்த படத்தோட மேக்கிங் பற்றி அவ்வளோ பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் சிவா, நீங்கள் வந்து அதிரடி கேமராமேன் ஆகிட்டீங்க. ஏன்னா ஆக்ஷன் கவர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ அடுத்தது லவ்வும் நீங்கள் சீக்கிரம் பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு லவ் ஃபில்ம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் உங்களை வாழ்த்துறேன். ஜிப்ரான் வந்து
அண்ட் சூப்பர்ப் ஒர்க். சாங்ஸ் போடும்போதும் சரி, படம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போதும் சரி, எனக்கு ஃபுல் ஃப்ளெஜ் கமர்ஷியல் கிடைக்கல, ஃபுல் ஃப்ளெஜ் கமர்ஷியல் கிடைக்கலன்னு சொல்லிட்டே இருந்தார். எனக்கு கிடைச்சிருச்சுன்னா ஏங்க இது ரெண்டு கமர்ஷியல்னு சொல்லிட முடியாது, ஒரு ஒரு பேரலல் சினிமான்னு சொல்லிட முடியாது, ரெண்டுக்கும் நடுவில் தானே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம், நீங்கள் இதை கமர்ஷியல் கமர்ஷியல்ங்கிறீங்களேன்னு சொல்லிட்டே இருந்தேன். பட் ட்ரீட்மெண்ட்டில் அதை கமர்ஷியலாக பண்ணி கொடுத்துட்டாரு. ஏன்னா நம்ம என்ன தான் இங்கே உட்காந்துட்டு நம்ம இங்கிலீஷ் படங்களை கம்பேர் பண்ணிட்டு டிவி சீரிஸ் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் தமிழ் சினிமாங்கிறது சென்னையை தாண்டி தான் இருக்குது. சென்னைங்கிறது ஒரு ஒரு செக்டர் தான், வெளியில் போனால் மக்களுக்கு வேறு தேவைகள் இருக்குது, வேறு மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுதுங்கும்போது எல்லாருக்கும் பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு படமாக சினிமா இருக்குது. அப்படிங்கும்போது எல்லாருக்கும் என்கேஜ் பண்ணுற மாதிரியான மியூசிக் கொடுத்து சீக்கிரமாக அந்த ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் ரிலீஸ் பண்ணுங்கள். எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க தீம் மியூசிக் வேணும், தீம் மியூசிக் வேணும்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ நான் படம் பார்க்கும்போது நாங்கள் எடிட்டிங்கில் பார்த்ததுலேருந்து அப்படியே ஒரு 2-3 நாட்சஸ் மேலே கொண்டு போய் வச்சுருந்தாரு. ஐ திங்க் எப்படி விஷுவலுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருந்ததோ, என்ன இம்பார்ட்டன்ஸ் வேணும்னு நினச்சமோ, அதே மாதிரி வினோத் முதலிருந்தே சொல்லியிருந்தார் மியூசிக் இந்த படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் சார், இது விஷுவல் ஃபிலிம், எடிட்டிங்லேயே ஜட்ஜ் பண்ணாதீங்க, விஷுவல் ஃபிலிமாக இருக்கும். நிறையா விஷயங்கள் வந்து நான் விஷுவலாக ஒர்க் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு அந்த கிராஃபிக்ஸில் வந்து அந்த கைரேகை ஃபார்ம் ஆகிற சீன் இருக்கும், அது தனஞ்சன் சார் சொல்லிகிட்டே இருப்பார், சார் நல்லா நடிச்சிருக்கீங்க சார், உங்களை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன், நல்லா ஃப்ரீயாக நடிச்சிருக்கீங்க, கேமரா ஃபியர் இல்லாமல். அதில் அவர் சொல்கிற விஷயம் வந்து ஒவ்வொரு ஃபிங்கர் பிரிண்டையும் வந்து ஒவ்வொரு சிம்பிளை நாங்கள் உருவப்படுத்தி வச்சுருப்போம், அதில் வந்து ஒரு இது வந்து ஒரு பாம்பு கருணாகும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். கடைசியாக அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகி அது கருணாகமாக மாறி வரும்போது கிடைக்கக்கூடிய இம்பாக்ட் வந்து விஷுவலாக ரைட்டிங்கில் பண்ணது தான் அது. ஸோ இதெல்லாம் நாங்கள் எடிட்டிங்லையோ ஷூட் பண்ணும்போது இல்லாத விஷயங்கள், பட் ஃபைனல் அவுட்புட் வரும்போது சிஜி டீமும் ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஹிஸ்ட்ரி சார்ந்த விஷயங்களை சொல்கிற விஷயமாகட்டும், எனக்கு பொதுவாக நான் ஒரு கிராஃபிக் ஆர்டிஸ்ட்டாக இருந்ததுனால அதெல்லாம் ரொம்ப ரசித்தேன். அந்த வே இட் வாஸ் நரேட்டட் ரொம்ப புதுசாக இருந்தது, அதனால தான் எல்லாருமே திரும்ப திரும்ப இந்த போலீஸ் கதைன்னு சொன்னாலும் இது வித்தியாசமான போலீஸ் கதையாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து விஷுவல் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. நாஞ்சயன் சார் வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் கோர்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது சொல்லிகிட்டே இருப்பாங்க, அங்கே போய் கஷ்டப்பட்டது, டெய்லி காலையில் ஒரு டீயும் ஒரு ஜிலேபியும் வாங்கி கொடுத்துருவாங்களாம், அவ்வளோதானா, அதை சாப்பிட்டுட்டு தான் ஒரு 4 ரூபா ஓட்டணும். கிட்டத்தட்ட அந்த 1.5 மாதம்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு முடிஞ்சு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை கையில் பிடிச்சதுக்கப்புறமா சார் ஜாங்கட் சார் ஃபோன் கேட்டிருக்காரு, என்ன வேணும் தெரிஞ்சு என்ன, ஒருவேளை சோறு வாங்கி கொடுங்க சார், அதுவே போதுன்னு இருக்காரு. தமிழனுக்கு சாப்பாடு எவ்வளோ முக்கியமாக இருக்குது, அது இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, உண்மையாகவே வெறும் சம்பளத்துக்கு வேலை செஞ்சால் அப்படி வேலை செஞ்சுருக்க முடியாதுன்னு தான் எனக்கு தோணுச்சு. அந்த டீமே வந்து வெறும் சம்பளம் வாங்குகிறோம் நான் வேலையை செய்கிறோன்னு அப்படி செஞ்சுருக்கவே முடியாது. அந்த அந்த வேலை மேலே ஒரு பேஷன் இல்லாட்டி கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ ஒரு பெரிய சல்யூட் சார் உங்கள் டீம் எல்லாருக்கும். நிறையா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி பேசினாங்க, முக்கியமாக அந்த கேஸில் ஒர்க் பண்ண டிஎஸ்பி ஆஃபீஸர் சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அந்த படம் பார்த்து முடிக்கும்போது இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் வந்து கை கொடுத்து பேசினாங்க அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டார். ஸோ அவங்களுக்கு இந்த மரியாதை எங்களால் கொடுக்க முடிஞ்சுது அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்டு கதிர் சார் வந்து இனி எந்த போலீஸ் படமாக இருந்தாலும் உங்களை விட மாட்டாங்க சார், நீங்கள் போய் புழுதியிலையும் காட்டிலையும் வேலை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எக்ஸிக்யூஷன் அப்படின்னு வரும்போது திரையில் கொண்டு வரணும், பேப்பரில் இருக்கிற வச்சு திரையில் கொண்டு வரணுங்கும்போது அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு செலவு இருக்குது. அப்புறம் அந்த செலவு வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை, ஆனால் அந்த செலவு ஜாஸ்தியாகவும் போயிடக்கூடாதுங்கும்போது அது கண்ட்ரோல்லே வச்சுருக்கிற ப்ரொடக்ஷன் டிசைனுங்கிறது பெரிய வேலையாக இருக்குது. ஸோ அது கதிர் சார் இருந்து பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் சொல்லிட்டே இருப்பார், வேறு ஏதாவது படம் பண்ணியா, வேறு ஏதாவது படம் பண்ணியான்னு சொல்லிட்டே இருப்பார். அந்த வகையில் அவருக்கு பெரிய தீனியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டில் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நீங்கள் பண்ண பெயிண்டிங்னு. அந்த வார் பெயிண்டிங் வந்து நான் ஜோத்பூர் ஜெய்ப்பூர் மியூசியம்ஸில் பார்த்துருக்கேன். அந்த ராணா சங்காவுடைய வார் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பெயிண்டிங் இருக்கும், அதை திரும்ப ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு சார், ரொம்ப அழகாக இருந்தது சார் அந்த பெயிண்டிங். அண்டு வினோத் வந்து இது வந்து டெஃபினட்டாக வந்து அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியலும் கிடையாது சார், இல்லை வந்து ஒரு பேரல் சினிமா சீரியஸாகவும் இருக்குது, அது ரெண்டுக்கு நடுவில் தான் ட்ரை பண்ணோம். இது சக்ஸஸ் ஆகிட்டா இது ஒரு புது ஜான்ராவாக இருக்கும், இனி யாருனாலும் இந்த இதில் இந்த அட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அந்த வகையில் சக்ஸஸ் ஆகிருக்குங்கும் போது இந்த மாதிரி அட்டம்ஸ் நிறையா வரும்னு நான் நம்புகிறேன். அண்டு வினோத் வந்து ஃபஸ்ட் படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அது இந்த படம் அதை தாண்டி போயிருக்குன்னு எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்கும் போது ஐ எம் மோர் ஹாப்பி. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுற ஒரு டைரக்டர் கண்டினியூஸ் சக்ஸஸ் வந்தால் மட்டும்தான் வந்து தொடர்ந்து அந்த மாதிரியான படங்கள் பண்ண முடியும், அதுக்கான தைரியம் கிடைக்கும். அந்த வகையில் எங்களை எல்லோரும் என்கரேஜ் பண்ண தமிழ் ரசிகர்களுக்கு நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இந்த படம் வந்து டைமுக்கு ரிலீஸ் ஆகிறது பெரும்பாடாயிருச்சு, சென்சாருங்கிற ஒரு விஷயம், லாஸ்ட் மினிட் வரைக்கும் டென்ஷன், கரெக்டான டைமுக்கு ரெண்டு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகணுங்கிறது. ஸோ சென்சார் போர்டில் மதிய அலுவலகம் சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், லாஸ்ட் மினிட்டாக இருந்தாலும் எங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்து எந்த தடங்களும் இல்லாமல் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு இந்த படம் எப்படி இருக்குன்னா, அண்ணா சொன்னது தான், நீ பாட்டுக்கு உழைச்சிக்கிட்டே இரு, உழைப்பு வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி போய் உட்காந்துக்கிட்டே இருக்கும், அது இம்மீடியட்டாக நீ வித்ட்ரா பண்ண முடியாது,
பட் ஒரு நாள் உனக்கு அது ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு அண்ணா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதான் நான் மைண்டில் வச்சுக்கிட்டேன், நம்ம உழைச்சிட்டே இருந்தாகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு படத்தையும் பருத்திவீரன் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பருத்திவீரன் அளவுக்கு இல்லை சார், பருத்திவீரன் அளவுக்கு இல்லை சார், இந்த படத்தில் தான் முதல் தடவை எனக்கு உங்கள் படத்துலேயே இந்த படம் தான் பிடிச்சதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை போராடி தாண்டி வர்றது பெரும்பாடாக இருக்குது. எவ்வளோ வருஷத்துக்கு அந்த படத்து கூட கம்பேர் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. பட் சந்தோஷம் தான், அந்த மாதிரி ஒரு படம் ஃபஸ்ட் படத்தை கிடைக்கிற சாதாரண விஷயம் இல்லை. பட் அதுக்கப்புறமா கெரியரை புஷ் பண்ணி போகிறது ஒரு பெரும் முயற்சியாக இருக்குது. ஸோ கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா பலனை எதிர்பாராதுன்னு ஈஸியாக சொல்லிடலாம். பல் பலன் நமக்கு தேவைதான், பட் உழைச்சிட்டே இருக்கும்போது நிச்சயமாக அதுக்கான கிராட்டிஃபிகேஷன், மக்கள் திரும்பி பார்ப்பாங்க ஒரு நாள் நம்மளோட உழைப்புக்கு ரெஸ்பெக்ட் வரும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது இன்றைக்கி உண்மைன்னு இன்றைக்கி நான் உணர்றேன். ஏன்னா இந்த படத்துக்கு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க, போராடிருக்கீங்க சார்ன்றாங்க. இதை விட ரொம்ப கஷ்டப்பட்ட படம் காற்று வெளியிடையே தான். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நான், அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஃபிலிம், ஃபிசிக்கலாக வெதர் வைஸ் எல்லாம் கஷ்டப்பட்டிருந்தோம். பட் அதுக்கான ரிசல்ட் உடனே கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியல. அது தாண்டி இந்த படத்தில் கிடைச்சிருக்கு, இப்போவாது கிடச்சிது அப்படிங்கிறத நான் சந்தோஷப்படுறேன். ஸோ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிங்கிறத திரும்பியும் நான் இங்கே சொல்லிக்க ஆசைப்பட்றேன். இன்னொரு விஷயம் வந்து எப்படி நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற மாதிரி தோல்விகளும் அவமானமும் தாண்டி வரும்போது தான் மைண்டு ஸ்ட்ராங் ஆகுதுன்னு தோணுது. ஒரு விஷயத்தை தாங்கிக்கிறதுக்கு, ஒரு விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, அது நிச்சயமாக குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பசங்க எல்லாருமே ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் உடனே அப்செட் ஆயிடுறாங்க, தோண்டு போயிடுறாங்க. பட் அது இல்லை, எல்லா குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக ஐஃபோன் வாங்கி தர்றதை விட, ஒரு ஐபேட் வாங்கி தர்றதை விட தோல்வி வாழ்க்கையில் ஒரு அங்கம், அதை நீங்கள் சந்தித்தே தீரணும் அப்படிங்கிறத 100% சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக வளருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வேலைக்கு வர ஒரு பையனை என்னடா லேட்டாக வந்தேன்னா, என்ன சார் திருட்டாருன்னு, அடுத்த நாள் வேலைக்கு வர மாட்டேங்கிறான், வேலைக்கு வர மாட்டேங்கிறான் அடுத்த நாள். ஸோ ஒரு சின்ன கரெக்ஷன் கூட அவங்களால எடுத்துக்க முடியல. ஸோ அப்படி இருக்க முடியாது. நம்ம டெஃபினட்டாக வளரணும்னா நம்ம வந்து ஒரு தோல்வியை சந்திச்சாகணும், அதுலேருந்து நம்ம ஸ்ட்ராங்காகி வளர்ந்து வந்தே ஆகணும். அது முக்கியமாக குழந்தைங்களுக்கு நிறையா சொல்லித்தர வேண்டியது இருக்குது. வீட்டில் அப்பா அம்மா கூட இருக்கிற முடியாததுனால எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்றோம், அவங்க 24 hours ஃபோன்லேயே வளர்ந்துட்டுருக்காங்க. ஸோ அது இல்லாமல் டெஃபினட்டாக பேரண்ட்ஸ் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் குழந்தைங்களோட நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து அவங்க மேலே போடுற ப்ரெஷர். இப்போ எக்ஸாம் டைம் வரப்போகுதுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக போடுற ப்ரெஷர், நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்டா, டே நைட் உனக்காக வேலை செய்கிறேன்டா, படித்து எப்படியாவது பாஸ் பண்ணி மார்க் வாங்கிடறா, காசு கொடுத்துடலாம், இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்க முடியாது, இன்ஜினியரிங் காலேஜ் விட்டுருவோம், யார் அங்கே போகிறதில்ல, அட்லீஸ்ட் மெடிக்கல் காலேஜில் சேர்க்க முடியாதுங்கிற அந்த பஞ்சாயத்தாவது வரும். ஸோ தயவு செஞ்சு ப்ரெஷர் போடுவேன் குழந்தைங்கிட்ட. ஏன்னா எங்கள் அப்பாலாம் என்றைக்குமே என்ன படித்து எவ்வளோ மார்க் வாங்கணும்னு கேட்டதே இல்லை, நல்லா படிச்சுன்னா உன் வாழ்க்கை நல்லாயிருக்குன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பயம் வந்து நானாக படித்தேன். ஸோ அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன், நல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் அதை நான் கேட்டுக்கிறேன். அது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எனக்கு ஒரு பொண்ணு இருக்குங்கும் போது டெய்லி அந்த தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. கரெக்டான கைடன்ஸ் இல்லைனா குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. தன் சிங்கிள் பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க பொறுமை எழுந்து போய் குழந்தைங்களை திட்டுறதை நான் பார்க்குறேன், அடிக்கிறத பார்க்குறேன். தயவு செஞ்சு பொறுமை வளர்த்துக்கோங்க. நிறைய சம்பாதிக்கிறத விட குழந்தைங்களை நல்லா வளர்க்குறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த சக்ஸஸ் வந்து ஒரு பெரிய எனர்ஜி கொடுத்துருக்கு. எல்லோரும் இதே மாதிரி படம் பண்ணுங்கன்றாங்க, இதே மாதிரி கதை கிடச்சா இதே மாதிரி படம் பண்ணுறான். இந்த மாதிரி படம் வர்றதுக்கு தமிழ் சினிமாவுக்கே ரொம்ப நாளாக இருக்குங்கும் போது ஐ கீப் ட்ரைங். பட் நல்ல படங்கள் என்ஜாய், எல்லோரும் உட்காந்து ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படங்கள் நிச்சயமாக நான் ஃப்யூச்சரில் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்கு மேலே சர்ச்சைகள்லாம் நான் எதுவும் இல்லை. பட் நீங்கள் எல்லோரும் வந்திருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பாராட்டியிருந்தீங்க, ஒவ்வொரு ரெவ்யூலையும் அவ்வளோ விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு ரெண்டு வகையான விமர்சனங்கள் வந்துச்சு. முக்கியமாக லவ் சீன்ஸ் பற்றி நிறையா விமர்சனம் வந்துச்சு. சில பேர் உங்களுக்கு லவ் பண்ணவே தெரியல, இனிமேல் லவ் பண்ணவே நடிக்காதீங்கன்னு ஒரு சில பேர் விமர்சனம், இன்னும் சில பேர் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது, வீட்டில் உதவாங்க போகிறீங்கன்னு விமர்சனம், இப்படி ரெண்டு வகையான விமர்சனமும் வந்துச்சு. பட் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இன்னும் ரெண்டு விமர்சனம் வந்துச்சு. அது ரொம்ப, ஏன்னா நெகட்டிவ் விமர்சனம் தான் எப்பயுமே எல்லாருக்கும் பிடிக்கும். தேடி தேடி நெகட்டிவாக இருக்குன்னு தான் நம்ம படிப்போம் கமெண்ட்ஸில் கூட. பாசிட்டிவ் படிக்கிறது நமக்கு யாருக்கும் பிடிக்காது. அதான் அப்பா சொல்லுவாங்க, 100 பேர் நல்லா இருக்குன்றான், ஒருத்தன் அசிங்கமாக இருக்குன்னு நல்லா இல்லைன்னு சொன்ன உடனே அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கே அப்படிம்பாங்க. ஸோ நெகட்டிவ் தான் நம்மளை ரொம்ப தாக்குது. பட் இன்னொருத்தர் சொல்லியிருந்தார், தம்பி எனக்கு கல்யாணம் ஆகி வந்து நான் 50 வயசு ஆகுது, நான் ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு வளர்ந்தவன், என்னோடய வாழ்க்கையோட ஜேர்னியில் வந்து ரொமான்ஸுங்கிற விஷயமே கிடையாது, டெய்லி வருவோம் சாப்பிடுவோம் வேலைக்கு போவோம் வருவோம், பொண்டாட்டி பிள்ளை பார்க்குறதோடு சரி குழந்தைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இப்படியே போயிடுச்சு. இந்த படம் பார்க்கும்போது தான் எனக்கு திரும்ப 20 வயசு ஆன ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னாரு. இன்னொரு பையன் கல்யாணம் ஆகலேன்னு ரொம்ப ஏக்கமாக இருந்துச்சுனாங்கிறான். சரி, ஸோ ஒரு படம்னு எடுத்துக்கும் போது எல்லா டைப்பான விமர்சனமும் வரும், ஆனால் இந்த படத்துக்கு பெருவாரியாக ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றி. இந்த மாதிரி ஒரு ஆதரவு கொடுத்து இந்த மாதிரி ஒரு முயற்சியை ஊக்குவிச்சதுக்கும் பெரிய நன்றி. காவல்துறைக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் கிடச்சிருக்கும் காவல்துறையில் இருக்கவங்களே சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு நான் கரெக்டான உதாரணமாக சொல்கிறது, என் ஒய்ஃப் நைட்டு பேசும்போது வெளில போலீஸ் ஜீப் போயிட்டுருக்கு, அப்போ வந்து நடுராத்திரியில் போயிட்டுருக்காங்க, சாப்பிட்ருப்பாங்களா,
நைட்லாம் தூங்க மாட்டாங்கல்ல அப்படின்னு கேட்டால் அத்தையும் நாங்கள் சாதிச்சது தான் நினைக்கிறேன். நன்றி நன்றி. அப்புறம் பிரபு ஒரு ட்வீட் போட்டிருந்தாப்பில், நீங்களாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, ஒருத்தர் பார்த்துட்டு சார் நான் படம் பார்க்கணும், ஆனால் நான் வந்து நான் இருக்கிற இடத்துல தமிழ் சினிமாவே கிடைக்கல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னொடனே இன்னும் ஒரு 25 நாள் வெயிட் பண்ணிங்கன்னா அமேசானில் வந்துடும், நீங்கள் ஆன்லைனில் ஒரிஜினல் ப்ரிண்ட்டே பார்க்கலாம், அப்படி முடியலன்னா திருட்டு ப்ரிண்ட்டு வந்து நிறையா தமிழ் ராக்கர்ஸ் போட்டிருக்கான், டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு யாருக்காவது ஒரு $10 வந்து தீரன் பேரில் டொனேட் பண்ணுங்கன்னு சொன்னாப்புல. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் மக்களே, யாராவது திருட்டு டிவியில் படம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் எங்கள் மேலே கருணை வச்சு அந்த திருட்டு டிவியில் படம் பார்க்கும்போது ஒரு குற்ற உணர்ச்சியோடையாவது படம் பாருங்கள். அந்த படம் பார்த்து நல்லா இருக்குன்னா யாராவது பக்கத்தில் இருக்க கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு 100 ரூபா எங்கள் பேரில் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா உங்களை திருட்டு டிவியில் பார்க்காதீங்கன்னு சொன்னால் யாரும் கேட்க போகிறது கிடையாது. அதனால் தயவு செஞ்சு படம் பார்த்து நல்லா இருக்குன்னு சந்தோஷப்பட்டீங்கன்னா ஒரு 100 ரூபா யாருக்காவது பிச்சை போடுங்க, புண்ணியமாக போகும். இந்த படம் யாரையும் காயப்படுத்தணும் அப்படின்ற எந்த நோக்கத்தோடையும் எடுக்கப்பட்டதில்லை. இந்த கதை நான் கேட்டப்போ எனக்கு சில கேள்விகள் தோணுச்சு, அந்த கேள்விகள் மக்களுக்கு கொண்டு போகணும், அதன் மூலமாக சில நல்ல தீர்வுகளை எட்டணுன்றது தான். சீர்மரபினர் நலச்சங்கம் அப்படின்றவங்க வந்து கலெக்டர்கிட்ட மனுவெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தோட நோக்கம் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்றது என்னுடைய விளக்கங்களை கொடுத்தேன். அவங்கள இம்மிடியேட்டாக வந்து ஒரு உயரதிகாரி, அரசு உயரதிகாரியும் என்னை தொடர்பு கொண்டு பேசினார். இருந்தும் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன மன காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத வந்து அவங்க தெரியப்படுத்தினாங்க. ஸோ இது யாரையாவது காயப்படுத்தினா மறுபடியும் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்.